ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஸ்க்ரீன் லாக் வந்து ஒன்று பேட்டன் லாக் போட்டிருப்பீங்க, அப்படி இல்லைனா பின் லாக் போட்டிருவீங்க. பட் இந்த ஸ்க்ரீன் லாக்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்க்ரீன் லாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேட்டன் லாக்கும் கிடையாது, பின் லாக்கும் இல்லை. இதை மட்டும் போட்டிங்கன்னா உங்களை தவிர வேறு யாருமே உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஸ்க்ரீன் லாக்குன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும். வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் பேஜில் பார்த்திங்கன்னா கோன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், ஜஸ்ட்டு அந்த பெர்மிஷனை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ரெண்டு ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துலேருந்து நாலு இடத்துல ஏதாவது கிளிக் பண்ணிங்க, நான் ரெண்டு இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு. ஸோ ரெண்டு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் எ ரெக்கவரி பாஸ்வேர்டுன்னு கேட்குது. சப்போஸ் நீங்கள் அந்த டச் பண்ணிங்கல்ல, அதுவும் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா இந்த பின்னை போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ பின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி இதுதான் உங்களோட லாக் ஸ்க்ரீன். இப்போ உங்களோட மொபைல் நார்மலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். அவங்களும் ஏதோ டேப் பண்ணி பார்ப்பாங்க, ராங் பாஸ்வேர்டு தான் வரும். ஃபைனலாக நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஸோ நம்ம எதை டச் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதை வந்து கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே, மற்றபடி யார் என்ன போட்டாலும் சரி மொபைல் வந்து ஓப்பனே ஆகாது, ராங் பாஸ்வேர்டு தான் வரும். ஃபைனலாக நம்மக்கிட்ட மொபைல் வந்தோடனே கரெக்டாக போட்டோன்னா நம்மளோட மொபைல் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இது மாதிரி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் இது. பொதுவாக நீங்கள் பேட்டன் லாக் பின் லாக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் லாக் வந்து பார்த்தோம். இந்த லாக் ஸ்க்ரீன் மட்டும் உங்களோட மொபைலில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை தவிர வேறு யாருமே உங்களோட மொபைலில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கணக்கிற்கு வந்துட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.